Helmo Koffinen. நேற்றைய தினம் தமிழ்நாடு அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் யார் யார் எந்தெந்த தேதிகளில் பிரச்சாரத்துக்கு வர இருக்கின்றார்கள் என்கிற விவரங்களையும் கேட்டார். அதோடு கூட முழுமையான ஒத்துழைப்பு கடந்த காலங்களில் இருந்தது போல இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நாங்களும் அதே விருப்பத்தோடு தான் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்தினால எங்களுடைய பட்டியலை நாம் வந்து கொடுக்குறோம். யார் யார் எங்கெங்கே தேவைப்படுதோ அதுக்கு தக்கபடி தலைவர்கள் அனுப்பப்படுவார். அது தேர்தல் பிரச்சாரம் அவங்க தொகுதி பொறுப்பாளர்கள் தான் அது வந்து முடிவு பண்ணுவாங்க. பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் மன்னாதரோட முன்னேற்ற கழகத்திலையும் அந்த மாதிரி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர்கள் எல்லாமே தயாராக இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எங்களுடைய சூழ்நிலை எங்களுடைய மாநில தலைவர் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் அகில இந்திய தலைவர்கள்ட்ட தான் அவங்க கேட்க முடியும். அதை அவங்க கேட்டுக்கிறாங்க. முறைப்படி நேற்றைக்கு அலுவலகத்துக்கும் வந்திருக்கிறாங்க. அதனால் இதில் எந்த குற்றமும் குறையும் சொல்வதற்கு இல்லை. ஏற்கனவே நான் நேற்று பதில் சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். அதான் அவங்க கேட்டாங்க. தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு டாக்ஸி டிரைவர் பண்ணியிருக்காங்க, பொறுத்து தெரிவிக்கிறாங்க. அது கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி இது பண்ணி ஓடுறாங்க. இது பெரிய மனுஷன் பண்ணி இது மத்திய அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இல்லாத ஒன்று இந்த கிராமங்களில் ஒரு இது சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள நிலைமைகளில் போகக்கூடாது. தவறாத தகவல்கள் கொடுப்பது வந்து குழப்பத்தை தான் உண்டாகும். அதெல்லாம் தவிர்க்கப்படுறது வந்து நல்லது. தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கௌரவமாக பிரதமர் அவர்களுடைய வருகையும் சீன அதிபருடைய வருகையும் நான் கருதுகின்றேன். காரணம், இதுக்கு முன்னாடி வந்து சீனத்தினுடைய தலைவர் சூயன்லாய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்கன்னா நினைக்கிறேன். 1958 முன்னாடி வந்திருக்காட்டு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் அந்த வருஷம் அது. அதுக்கு பின்னாடி வந்து உலகளவில் இருக்கக்கூடிய இரண்டு தலைவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி. அப்போது அவர் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரல. சுயநிலை வந்த நேரத்திலும் கூட ஒரு பொது நிகழ்ச்சிக்கு தான் வந்துட்டு போயிருக்கிறார். இது அப்படி இல்லை, இது இரு நாடுகளுடைய தலைவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டம் மகாபலிபுரத்தில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. நேற்றைய நான் வந்து மகாபலிபுரம் போயிருந்தேன். எல்லா இடங்களையும் பார்த்தோம். ரெண்டு பேரும் எங்கெங்கெல்லாம் போக இருக்க பார்க்க இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி சென்னை மகாபலிபுரம், சென்னை ஏற்கனவே உலகளவில் புகழ்பெற்ற ஒரு இடம், மகாபலிபுரம் புகழ்பெற்ற இடம். இருந்தாலும் கூட இன்னும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக இந்த இரண்டு இடங்களும் மாறும். சென்னை இனிதான் மாறணும் அப்படின்னு இல்லை, ஏற்கனவே இருக்குது. மகாபலிபுரம் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இரண்டு முக்கிய தலைவர்கள், இரண்டு நாட்டினுடைய தலைவர்கள் சந்திக்கும் போது அது வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக மாறுது. அந்த ஒரு வாய்ப்பினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கின்றார்கள். அதற்காக என்னுடைய நன்றி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் கூட இதை வரவேற்க வேண்டும். மற்றபடி
அரசியல் எதுவுமே இதில் கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கௌரவம், அதை எல்லாரும் வரவேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இது வந்து பேனர் வைக்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. எந்த அரசியல் கட்சியும் பேனர் வைப்பதற்கு அங்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை. இரண்டு அரசாங்கங்கள் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த அனுமதி கூட மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஆபத்துகள் எதுவும் வராத வகையில் எவ்வளோ கவனமாக பண்ண முடியுமோ அதை அவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய உறுதிப்படுத்தினா தான் வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து ஒரு கட்சி என்று பார்க்க வேண்டாம். ஒரு நாட்டினுடைய தலைவர் நம்முடைய நாட்டுக்கு வரும்போது அவரை வரவேற்று வைக்கக்கூடிய அரசு சார்ந்த எந்த தனிப்பட்ட மனிதனோ தனி இயக்கமோ தனி அரசியல் கட்சியோ எதுவும் கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சுபஸ்ரீ விஷயம் வந்து எல்லாருக்கும் வேதனை தரக்கூடிய விஷயம். அதில் வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக வெறும் பேனர் மட்டும் கிடையாது, இனி போஸ்டர் ஒட்டுறது கூட அனுமதிக்கக்கூடாது, இந்த மாதிரி உள்ள பல விஷயங்கள் நான் சொல்லுகிறேன். அரசியல் கட்சிகள் மட்டும் கிடையாது, எல்லா இயக்கங்களும் கூட, தனி வியாபார தலங்களும் கூட, எதுக்கு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு ஆர்ச்சி போடுறாங்க, எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடிய. ஆனால் இது வந்து அரசு சார்ந்த ஒரு விஷயம். அதே இன்னொரு நாட்டுடைய தலைவர் வரும்போது அவரை வரவேற்க ரோட்டில் வைக்க மாட்டாங்க. அது எப்படி எப்படி வைக்கணுமோ எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் அது பண்ணுவோம். இதில் வந்து தயவு செய்து யாரும் இதை ஒரு அரசியலாக பார்க்க வேண்டாம். என்னை பொறுத்தவரை இப்போ பிஜேபி சார்பில் பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு நேற்றைக்கு நான் வந்து பேசியிருக்கேன். சில பேர் ஆர்ச்சி போடணும் இதெல்லாம் அவங்க அனுமதிக்கவும் மாட்டாங்க, அனுமதித்தாலும் நம்ம வைக்க வேண்டாம். இதை மாதிரி தான் நாம் வந்து முடிவெடுத்துக்கிறோம். அதனால் இது முழுக்க முழுக்க அரசு சார்ந்த ஒரு விஷயம். அது எவ்வளோ கவனமாக பண்ணுவாங்களோ அது பண்ணுவோம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.